ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி ரஷ்மிகா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இட்லிக்கு சூப்பரான சைடிஷ், வாங்க பார்க்கலாம். 10 தக்காளி, பெரிய சைஸ் வெங்காயம் 2, கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 3, உப்பு தேவையான அளவு, எண்ணெய், கடுகு, உளுந்து. பாத்திரத்தில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொதி வந்தோன்னா தக்காளியை உள்ள சேர்த்துக்கோங்க. தக்காளியை வேக வச்சு எடுத்துக்க போறோம். தக்காளியை உள்ள சேர்த்தோன்னு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. தக்காளி வெந்துட்டான்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா ஆறினோன்னு மிக்சி ஜாரில் தக்காளியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்டாட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தக்காளி வேக வச்ச தண்ணியிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேன்ல வெங்காயம் வதக்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோன்னு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சோன்னு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அரைச்சி வச்சிருக்க தக்காளியோட வதக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வதக்கின வெங்காயத்தை சேர்த்தோன்னு ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10 நிமிஷம் தட்டை போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வந்துட்டு தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி சட்னி ரெடியாகிட்டு இது இட்லிக்கு சூப்பரான சைடிஷ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸை டைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.